எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் மாடி தோட்டத்தில் தான் இருக்கோம். ரொம்ப நாளாக நான் செரி செடியில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் சாப்பிட முடியலை. ஏன்னா இந்த குருவி அணில் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால் நான் ரொம்ப யோசிச்சிட்ருந்தேன் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. நாங்கள் கேரளாவில் இருக்கும் போது அங்கே வந்து நிறையா ரம்புட்டான் மரம் வளர்ப்பாங்க. ஸோ அந்த அந்த மரத்தில் காய் வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஃபுல் மரத்துக்கும் பெரிய நெட்டு போட்டு மூடிடுறாங்க. ஸோ எதுக்குன்னா, அணில் குருவிட்டேருந்து அந்த ரம்புட்டானை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ திடீர்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அதனால் நான் யோசித்தேன் எந்த நெட்டு வாங்கலான்ட்டு. ஸோ அதில் நான் இந்த கொசுவலை அதை போய் கடையில் போய் வாங்கினேன். கடையில் சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டு கொசுவலையும் இருக்குது. நான் ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த செரி செடிக்கு போட்ட கொசுவலை வந்து பெரிய சைஸ், உள்ளதுலேயே பெரிய சைஸ் கொசுவலை. அதை போட்டு வச்சு பாதுகாத்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு செரி பழம் சாப்பிட முடிஞ்சது. செரி செடியில் பூ பூத்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், நெட்டு போட்டுட்டேன். நெட்டு போட்டுட்டு ஒரு 2 weeks ஆயிடுச்சு பழம் வர்றதுக்கு. ஸோ அதுக்கப்புறம்தான் நாங்கள் அந்த பழத்தை டேஸ்ட் பண்ணோம். இது வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்குது இந்த பழத்தில். செடி பார்த்திங்கன்னா ரெண்டு வகை செடி இருக்குது. ஒன்று இனிப்பாக இருக்கும், இன்னொன்று புளிப்பு கலந்து இருக்கும். ஸோ இந்த புளிப்பு பழம் வந்து ஜாமுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த இனிப்பு செடி வந்து பேக்கரிக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த புளிப்பு வந்து ஜாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்களோட மரத்தில் உள்ள பழம் வந்து புளிப்பு. ஸோ இந்த மரத்தை நான் 2 வருஷமாக வளர்த்துட்டு வரேன். வாங்கும் போது ஒரு பெரிய ஸ்கேல் அளவு தான் இருந்தது, ஒரு 30 சென்டிமீட்டர் அளவு தான் இருந்தது இந்த செடி. ஸோ இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. 1 வருஷம் ஃபுல்லாக பூ இல்லை, பழம் எதுவும் இல்லை. இந்த வருஷத்தில் இருந்து தான் பழம் பழுக்க தொடங்கியிருக்கு, பூ பூத்து பழம் பழுக்க தொடங்கியிருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் தோட்டத்தில் அணில் குருவி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நெட்டு போட்டு பாருங்கள். உங்களோட பழம் செடி இல்லாட்டினா வெஜிடபிள் காய்கறி செடிகளுக்கெலாம் நெட்டு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சந்தோஷமே நம்ம செடி வாங்கி நம்ம வளர்த்து நம்ம உரம் போட்டு அந்த செடியை பூச்சிகள்லேருந்து பாதுகாத்து ஆர்கானிக்காக வளர்த்து எந்தவித கெமிக்கலில் உரங்களும் சேர்க்காமல் ஆர்கானிக் உரம் மட்டும் போட்டு வளர்த்து நம்ம பிள்ளைங்க அந்த பழத்தை பறித்து அவங்க கையாலேயே பறித்து சாப்பிடுவதை பார்த்த அளவுக்கு அதிகமான சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் இது மாதிரி பழம் செடியெலாம் வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணின இந்த நெட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த செடி பழத்தோட ஃபுல் இன்ஃபர்மேஷன், சின்ன செடியிலேருந்து ப்ரூன் பண்ணி வளர்க்குற வர உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.